இப்போ நம்ம இதற்கடுத்து நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு இடத்துல குரல் கொடுக்க வேண்டிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 4 நாட்களாக இந்த டெல்டா மாவட்டத்தை சுற்றுப்பயணம் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது அத்தனை பேர் நடுத்தருவன் நிற்கிறான். அவனுக்கு வீடு கிடையாது, முகாம்களை பிச்சைக்கார மாதிரி வந்து கொடுக்குறத வாங்கி போட்டுட்டு அங்கே தின்னுட்டு உட்காந்துருக்காங்க. ஒருத்தன் என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறான், வந்து நான் போய் அந்த முகாமில் பார்க்கும்போது எங்களெல்லாம் பிச்சைக்காரங்களே வச்சுருப்பீங்களா, தீங்கிழமைக்கு மேலே வந்து பள்ளிக்கூடம் ஸ்டார்ட் ஆகிடும், எங்களெல்லாம் முகாம்லேருந்து வெளியில் அமுச்சு விட்ருவாங்க, நாங்கள் போய் என்ன செய்கிறதுன்னு கேட்குறோம். இந்த நாட்டில் செலவைக்கிறத பற்றி பேசுகிறோம், சிலைக்கு செலவு பண்ணுறோம், கோயில் கட்டுறதை பற்றி பேசுகிறோம், கஜா புயலில் பாதிக்கப்பட்டவனுக்கு வீடு கட்டி கொடுக்குறத பற்றி இங்கே எவனும் பேசுகிறதே கிடையாது. ஏன்னா என்ன பண்ணுவான், வந்து குடிசை இழந்துக்கிட்டு நடுத்தரும் நிற்கிறான். வந்து அவன் ஒரு ஹேண்டிகேப்டு, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, எங்கே என்ன எனக்கு என்ன பண்ணுறது எங்கே போகிறேன்னே தெரிலங்கிறான். இன்றைக்கி ஒரு விவசாயி இறந்து போயிட்டார், சுந்தரராஜன் வீட்டுக்கு போய் நான் போய் நான் எங்களால் முடிஞ்ச ஒரு நிதி உதவி பண்ணிட்டு வந்தேன், அந்த 25 ரூபா நான் கொடுத்தேன், அவரும் அவர் பெரிய கோடீஸ்வரனார், நான் 25 ரூபா கொடுக்குறனால பாரதராஜா அவங்க குழுவெலாம் போய் 50 ரூபா கொடுத்தாங்க, போன உயிர் வந்துருமா நான் காசு கொடுத்ததுனால. அந்த லேடி வந்து பேசின ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கதறிடுவீங்க. அது என்ன சொல்லுது, எவனாவது வந்து உங்ககிட்ட வந்து மருந்து பாட்டில் இந்த மாதிரி பாலடாயிலோ ஏதாவது மருந்து பாட்டில் கேட்டால் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க, எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுங்கள், நல்லது கெட்டது. ஏன்னா இந்த மாதிரி சூழலில் எதுக்கு வாங்குறாங்கன்னே தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு நடந்த நிலமை யாருக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா இன்னொன்று சொல்லிச்சு, நீங்கள்லாம் காசு பணம்லாம் கொடுக்க வேணாம் சாமி, நீங்கள் இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை குரல் எங்களுக்கு கொடுங்க, அந்த தன்னம்பிக்கையிலையாவது நாங்கள் உயிர் வாழ்வோன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவை தூக்கி கொடுத்துக்கிட்டு தூக்கி கொடுத்துட்டு அந்த அம்மா அப்படி சொல்லுது, அவன் மக ரெண்டு பேரும் படிச்சிருக்கோம், ஏதாவது ஒரு வேலை கொடுங்க, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நானும் பட்டப்படிப்பு படிச்சிருக்கேன், நான் போகாத இடம் இல்லை, எனக்கு வேலை கிடைக்கல, 400 தென்னை மரம் 100 தேக்கு மரம் போச்சு, வியசனப்பட்டு எங்கள் அப்பா அப்படியே சுற்றி சுற்றி வந்தார், மரத்தில் போய் மருந்தை குடிச்சு போயிட்டாரு, இன்றைக்கி அதே மாதிரி நெடுவாசலில் போனவர் அப்படியே வீட்டுக்கு டெய்லி வந்து பேசிட்டு போயிருக்காரு, தேக்கு மரம் போச்சு, இது போச்சு, நான் என்ன பண்ண போகிறேன் தெரியல, இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எல்லாமே போச்சுயா, நான் 30 வருஷம் பின்னாடி போயிட்டேன். உண்மையாகவே தமிழ்நாடு அந்த மாவட்டத்தில் 30 வருஷம் பின்னோக்கி போயிடுச்சு. எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, அங்கே போனால் என்னையா, என் வீட்டில் நல்லா தானே இருக்குது, நான் வேலை பார்க்குறேன், எனக்கு மாதம் வருமானது, எனக்கு என்ன பிரச்சனை நினச்சிட்ருக்கீங்க. இன்னும் ஜனவரி மாதம் தேங்காய் 400 ரூபாய்க்கு விற்கும், தேங்காய் வந்து தென்னம்பிள்ளையை பற்றி யாருக்குமே சரியாக புரிதல் இல்லை, தேங்காயிலிருந்து தான் லாரி கமலம் இருக்குது, அதிலிருந்து தான் இதயத்துக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க, அது எவ்வளோ பேருக்கு தெரியும், மொத்த டேப்லெட் வேலை இன்னும் ஏறிடும் காஸ்ட்லியாக, இதயத்துக்கு கண்டுபிடிக்கிற மருந்து ஜாஸ்தியாகிடும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் வாழை போச்சு, காய்கறி விலை ஏறிடும், ஆல்ரெடியாகவே டீசலும் பெட்ரோலும் ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் புரிதல் இல்லாமல் இங்கே வீட்டில் உட்காந்துட்டு எவனுக்கு நடந்தா என்ன, என் வீட்டில் வந்தால் தான் பிரச்சனை, நான் அப்போ தான் குரல் கொடுப்பேன் உட்காந்துருந்தீங்கன்னா, சுயநலத்தோடு இன்றைக்கி ஒவ்வொருத்தரையும் நம்ம பிள்ளைகளை உருவாக்கிட்டு உட்காந்துருக்கோம். நாம் எப்படி வாழணும், நாம் எப்படி ஜெயிக்கணும், நாம் வந்து எப்படி தனியாக வாழணுங்கிற எண்ணத்தை மட்டும்தான் அந்த பள்ளிகள் கட்டமைச்சிட்ருக்கு. மிக மிக ஆபத்தான ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், எல்லாரும் ரொம்ப சீக்கிரத்தில் சாக போகிறோன்னு எனக்கு வந்து இந்த கஜா புயல் வந்ததுக்கப்புறம் சொன்னார். இது என்னங்க பழைய நியூஸு, பிறக்கும் போதே சாவு நிச்சயம் தானான்னு சொன்னேன், 15 வருஷத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் நடக்க போகுது, கொலை கொலையே எல்லோரும் சாக போகிறீங்கன்னாரு. என்னங்க இப்படி தூக்கி அதிர்ச்சியான விஷயங்கள் அப்படி போடுறீங்கன்னு கேட்கும்போது, உண்மை அதுதான், நாகப்பட்டினம் பிச்சாவரத்துலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் 4500 ஏக்கர் காணா போச்சு, யாருக்காவது தெரியுமான்னு கேட்டார், கடலில் மூழ்கி போச்சு, யாருக்காவது உள்ளே போயிடுச்சு, அது யாருக்காவது தெரியுமான்னு கேட்டார். அதே போன்று ராமேஸ்வரத்தில் ஒரு கிராமம் வந்து உள்ளே போயிடுச்சு, யாருமா தெரியுமா, இயற்கையோட சீற்றம் மாறிக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு நாளும் இயற்கையை சுரண்டி வாழ்ந்துட்டு இருக்கோம். போனவுடனே ஒரு விவசாயி ஒருத்தன் சொல்கிறான், இந்த மண்ணை சுரண்டி அள்ளி வாழ்கிறவன் வாழ்கிறான், மலையை சுரண்டி வாழ்கிறவன் வாழ்கிறான், வந்து கிரானைட்டை சுரண்டி வாழ்கிறவன் வாழ்கிறான், அதே மாதிரி மண்ணை குடஞ்சி போடுறவன் கூட வாழ்கிறான், ஆனால் இந்த மண்ணை நம்பி வாழ்கிற விவசாயி இந்த குணத்தில் வாழ முடியலன்னு ஆனால் வந்து சொல்கிறான். வந்து இவங்களாம் நல்லா இருக்காங்க, எங்கள் நாட்டில் விவசாயத்தை நம்பி வாழ்கிற நான் நல்லா இல்லை அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்கிறான் போயிடு. இப்போது இதெல்லாம் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நடிகர்கள் ஏன் அரசியல் பேசுகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நடிகர்கள் நாங்கள் யாரும் அரசியல் பேச வரல, அரசியல் பேசவும் விரும்பலை, ஆனால் அரசியல்வாதிகள் நீங்கள் உங்களுடைய கடமையை சரியாக செஞ்சால் எங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாதுன்னு தான் திருப்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். எல்லாருமே பயந்துக்கிட்டே இருந்தாங்க, ஏன்னா நம்மளை போனாலும் அடிப்பானோ, இவர் வரல அவர் வரல, அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. போனால் நீங்கள் ஒரு வண்டி போய் நிற்கிது, அந்த நிவாரண வண்டி, அந்த கிராமத்துக்கு யாருமே போகலை, என்ன தெரியுங்க சொல்லியிருக்காங்க, யாருமே வரல சாமி, இந்த வண்டி வண்டியாக போகுது,
இதுக்குள்ளே என்ன வச்சு என்ன கொண்டு போவீங்க, நாங்கள் இதுவரைக்கும் கண்ணில் பார்க்கல, 8 நாளாக திறந்தாவது காட்டுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னே எங்களுக்கு தெரியல, கொஞ்சம் திறந்தாவது காட்டுங்கன்னு இருக்காங்க. இதில் என்னதுன்னா ஒரு தேவைக்கு மேலே என்ன ஆகுது, ஒரு ஊரை தாண்டி போகும்போது அவங்களுக்கு கொடுத்துட்டு போகும்போது வில்லேஜ் உள்ள இன்டீரியராக இன்னும் போகவே இல்லை நிறைய இடங்களில். அப்போது இவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டமைக்காமல் 3 மாவட்டம் இன்றைக்கி அழிஞ்சு போச்சு. இதனால் என்ன நினச்சேன்னா 3 டெல்டா மாவட்டம் அரிசி விலை ஏரியிலேருந்து எல்லாமே ஏறிடும். உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய 3 மாவட்டங்களில் இந்த 7 மாவட்டங்களில் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அப்போது இதுக்கு நீங்கள் குரல் கொடுக்கல, இதுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலை அப்படின்னா உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் திருப்பம் ஒன்று நடக்கும். இப்போது இனிமேல் தேசிய பேரிடர்களை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்க போகிறோம்னு சொல்கிறாரு. கொலை கொலையாக அள்ளி நம்ம வந்து புணக்கலாம் அள்ளி பார்க்க போகிறோங்கிறது தான் நம்ம நிதர்சனமான உண்மை. இதில் 300 பேர் செத்தான், அதில் 400 பேர் செத்தான், வரதால் 500 பேர் செத்தான்னு செத்துக்கிட்டே தான் நான் வருஷம் பூரா சாவு எண்ணிக்கை தான் நம்ம அள்ளி போட போகிறோம். இது இந்த நிலமையில் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இதை நீங்கள் சரி பண்ணலாம் அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது ஒரு முகாமில் கொண்டு போய் வைக்கிறது மட்டுமல்ல, இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும். அதை தமிழ்நாடு இமீடியட்டாக கட்டமைக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு முதல்ல எப்படி படித்து சம்பாரித்து எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லிக் கொடுக்காதீங்க. இந்த இயற்கையை வந்து பாதிக்காமல் எப்படி நீ வாழணுங்கிறத முதல்ல சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இயற்கை தான் இறைவன் என்பதை நம்ம மறந்து நம்ம போகிறதுனால தான் மண்ணை அள்ளி வாழ்கிறோம், மண்ணை நம்பி வாழ்கிறோங்கிறத மறந்து போயிட்டோம். அப்போது நாம் மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மண்ணை பாதுகாக்கல அப்படின்னா அது நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளை வந்து மூடி நம்ம எல்லோரையும் சாவடிச்சிடுங்கிறது தான் இந்த நிதர்சனமான உண்மை. அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும், நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கு கூட ஒரு வீடியோ காலையில் வந்து ஒரு வீடியோ வந்தது, புதுச்சேரியிலேருந்து ஒரு வந்து இங்கிலாண்டுக்காரன், இங்கிலாண்டுலேருந்து அவர் வந்து புதுச்சேரியில் வந்து விவசாயம் பண்ணி இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், இங்கிலாண்டில் என்னுடைய கலாச்சாரம் ஃபுட்பாலு பீரு, தமிழனுக்கு மட்டும்தான் கலாச்சாரம் இருக்குது, உணவு கலாச்சாரம் இருக்குது, பாரம்பரியம் இருக்குங்கிறான். ஏ தினமரலாம் அந்த வீடியோ வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் வைரலாக போயிட்டுருக்கு. அவன் சொல்கிறான், உங்ககிட்ட தான் கலாச்சார உணவுங்கிறது வந்து ஒருத்தனுடைய அடிப்படையாக அவன் ரத்தத்தில் ஊறினது ஒன்று. எங்கள்கிட்டலாம் இல்லை, எங்கள்கிட்ட ஃபுட்பாலு பீரும் தான் இருக்குது, உங்கள்கிட்ட மட்டும்தான் அத்தனையும் இருக்குது, ஆனால் நீங்கள் இதெல்லாம் மறந்துட்டு இன்னொன்று போய் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. கீரையில் என்ன இருக்குது, நீங்கள் வந்து பழங்கள் என்ன இருக்குது, இந்த மண்ணை நீங்கள் பாதுகாக்கல அப்படின்னா மொத்தத்தை இழந்துட்டு நம்ம உட்காந்துருக்க வேண்டியதான். நார்த் அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு கொசு வந்துச்சு, முன்னாடியெல்லாம் அந்த குளிர் பிரதேசம், இப்போ உஷ்ணம் ஏறிக்கிட்டே இருக்குது, அங்கேயும் கொசு வந்துடுச்சு. இன்றைக்கி டெங்குல எவ்வளோ பேர் செத்துருக்காங்கிற எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு காரணம் இயற்கை சீற்றம் தான், இயற்கை நம்ம சரியாக வந்து பாதுகாக்காமல் சூழல் தான் இந்த உழவு பிரச்சனையும் காரணம். அதனால் நீங்கள் ஏதோ ஒரு இங்கேருந்து பணத்தை கொடுத்துட்டா, எல்லாரும் பணத்தை அறிவிச்சிடும், 25 லட்சம் கொடுத்தோம், 50 லட்சம் கொடுத்தோம், நான் 1 கோடி கொடுத்துட்டேன், ஓகே கொடுத்துட்டீங்க, அடுத்து அதான் கடமையா? அவன் கேட்குறான் என்கிட்ட, யோ உங்கள் படத்தெல்லாம் நாங்கள் வந்து உட்காந்து காசு கொடுத்து தேட்டர் வந்து பார்க்குறோம். அவன் கேட்குறான், ஏன் நடிகனை மட்டும் அந்த கேள்வி கேட்குறேன். நிறைய பேர் கேட்டாங்க வந்து, நடிகர்கள் யாருமே போகலை, ஏன் அதை செய்யலைங்கிற கேள்வி வரும்போது முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறான், அரசியல்வாதிகளும் நடிகர் தான், மக்கள்கிட்ட பணம் வாங்கி நம்மளாம் வந்து சம்பளமாக வாங்கி வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால தான் முதல் கேள்வி அவன் வந்து அரசியல்வாதிக்கு அப்புறம் நடிகர்கிட்ட கேட்குறாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. நாங்கள் தான் உங்களுக்கு காசு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் பெரிய ஹீரோ, நீங்கள் பெரிய சம்பளத்தில் இருக்கீங்க, அங்கேருந்து உட்காந்து அறிவிச்சிட்டிங்கன்னா அங்கே போய் அந்த மக்களை பார்த்து நீங்கள் ஆறுதல் சொல்கிறது கூட தயாராக இல்லையாங்கிற கேள்வி தான் அவன் கேட்குறான் வந்து. ஸோ அரசியல்வாதிகள் அனைவரும் உங்களுடைய ஈகோக்களை கலந்து விட்டு நீங்கள் ஒற்றுமையாக இருந்து மொத்த தமிழ்நாடும் சேர்ந்து இந்த டெல்டாவை கட்ட அமைக்கலைன்னா இன்றைக்கி விழுந்த அந்த 3 பணம்ல ஒவ்வொரு நாளும் இந்த விவசாயி தற்கொலை நோக்கி நீங்கள் போய்கிட்டே தான் இருக்க போகிறான். அவன் தற்கொலை பண்ண பண்ண உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய வாழ்க்கை தரமும் நீங்கள் சாப்பிட்ற உணவின் தரமும் ஒவ்வொரு நாளும் கீழே போயிட்டே போகுது. உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமான உணவு கிடைக்கவே கிடைக்காது, இப்போவே 99% பாய்ச்சல் தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம். அதனால் டெல்டாவை கட்டமைப்பதில் மொத்த தமிழகமும் ஒருங்கிணைக்கணும். தயவு செஞ்சு உங்களோட குரலை ஓங்கி ஒழித்து அந்த மக்களுக்கு, நான் இருக்கேன்டா, நீ சாவாதடா, தென்னம்புள்ள தானே போச்சு மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இத்தனை பிள்ளைகள் நாங்கள் இருந்து அந்த விவசாயிகளை காப்பாற்றுவோன்னு ஒரு குரலை நீ சொல்லுங்கள், அது போதும் தான் அவன் எதிர்பார்க்குறான். ஏன்னா நம்ம வச்ச மரம் தான், ஆனால் அது இன்றைக்கி விழுந்துருச்சுன்னு கவலையில் இருக்கான். ஆனால் நீங்கள் தன்னம்பிக்கை கொடுக்குறதுங்கிறது அங்கே இல்லை. அதனால் இந்த டெல்டா மாவட்டத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய அரசாங்கத்து கோரிக்கை, இறந்தவர்கள் குடும்பத்துக்கு வேலை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்க. அதே போன்ற நிவாரணங்களை சீக்கிரம் தயவு செஞ்சு அறிவிங்க. அந்த நிவாரணங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு வருடத்திற்கும் அந்த தென்னை விவசாயிகளுக்கான இழப்பீடுகளை கொடுக்க வேண்டும், பிரித்து பிரித்து கொடுங்க. ஏன்னா ஒரு தென்னை மரம் இன்னைக்கு விழுந்து போச்சு, திருப்ப நான் காய்ச்சி காப்பெடுக்கணும்னா 10 வருஷம் ஆகுங்கிறான், என் வாழ்க்கையே பின்னாடி போயிடுச்சுங்கிறான். நிறைய பேர் தென்னம்பிள்ளை வைக்கிறதே முடிஞ்சு போச்சு, இனிமேல் வச்சு நான் எங்கே செத்ததுக்கப்புறம் என் தென்னை மரம் வந்து எதுக்காச்சுங்கிறான். அதனால்
அடுத்த கட்டத்துக்கு அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்படணும். அதேமாதிரி அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய தேசிய பேரிடராக அறிவித்து அந்த மக்களை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. என்ன நடந்தால் தான் தேசிய பேரிடராக அறிவிப்பீங்கன்னு தெரியவே இல்லை. அதையாவது ஒரு வரைமுறை சொல்லுங்கள். ஏன்னா எத்தனை புயல் வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோங்கிறீங்க. தமிழ்நாட்டில் புயலில் வந்து எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு புயலை எதிர்கொள்கிறதுக்கான நம்ம இருக்கோம். இங்கே வந்து எல்லாம் சாவை கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு புயல் வராமல் இருப்பதற்கு எப்படி என்பதை எதிர்கொள்றதுக்கு தமிழ்நாடு தயாராக இருக்குன்னு சொல்லுங்கள். அதுதான் உண்மையான ஆரோக்கியமான வளர்ச்சி. புயல் எப்படி வந்தாலும் நாங்கள் வந்து எத்தனை புயல் வந்தாலும் தமிழ்நாடு தாங்குவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களாம் நம்மளாம் கார வீடு போட்டு நம்மளாம் வந்து வசதி வாய்ப்போடு இருக்கிறோம். அவன் கூரையில் இருக்கான், அடிச்சுட்டு போயிடுச்சு, இன்றைக்கி நடுவோட நிற்கிறான். அவனுக்கான தேவை இன்னைக்கு அடுத்த கட்டமாக அவனோட உணவு இதெல்லாம் அடிப்படை தேவை தாண்டி ஒரே ஒரு கூரை வீட்டில் அவனுக்கு அந்த தார்பாலினை போட்டு அவன் வாழ்க்கையை அவனே வாழ்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துறதான் நாமெல்லாம் அவனுக்கு செய்கிற ஒரு சின்ன முயற்சி. அந்த வகையில் நீங்கள் எல்லாரும் அதற்கான குரலை கொடுங்க. நம்ம தமிழக விவசாயி வாழலைன்னா நாம் சோத்துல கை வச்சு நாம் நல்லா வாழ முடியாது என்பதை நம்ம மறக்க வேணாம். ஒவ்வொரு நாளும் சோறு திங்கும் போது அந்த விவசாயி மனசில் வச்சுட்டு அவனோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். இல்லைன்னா மொத்த நிலத்தையும் விற்கிறதுக்கு தயாராகிடுவான், ஹைட்ரோ கார்பன் வந்துடும், மற்ற அனைத்து திட்டங்களும் அவங்க இன்றைக்கே செத்து போயிட்டான்னா அந்த நிலத்தை வச்சு என்ன பண்ண போகிறான், வாங்கின காசை விற்றுட்டு வந்த நிலைக்கு நிலத்தை விற்றுட்டு போகிறதுக்கு தான் தயாராகிட்டு இருக்காங்க. அதற்கான சூழலுக்கும் இந்த கார்பரேட் கம்பெனிகள் தயாராக இருக்கும்போது நம்மையும் அது பாதிக்கும். ஏன்னா இந்த நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இப்படி இருக்கு. இந்த தேசிய பேரிடரவை எதிர்கொள்றதுக்கே நம்மக்கிட்ட பலம் இல்லை. மறுபடியும் வந்து என்ன கடலை வந்து விழுந்துருச்சு, மண் வாழையில் தான் அள்ளிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சூழலில் தான் நமக்கு அணுமின் வச்சுருக்கோம், எல்லாத்தையும் வச்சுருக்கோம். இதற்கான முறையான பாதுகாப்பான அம்சங்களை தமிழ்நாடு கட்டமைக்கவில்லை என்றால் தமிழ்நாடு இன்னும் பேரழிவுகளை சந்திக்க நேரிடும், பல உயிரிழப்புகளை நம்ம சந்திக்க நேரிடும். அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு மறு கட்டமைப்புக்கு இந்த தேசிய பேரிடரிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கை ஆரம்பிக்கணும். இதை பள்ளியிலேருந்து ஆரம்பிக்கணும். இன்றைக்கி பேசிட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகிறதில்லை. உங்கள் பள்ளி குழந்தைகள்டிருந்து அவனுடைய பாடத்திட்டத்தில் ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் போனேன்னு ஒருத்தர் சொன்னார், இதே ஜப்பானாக இருந்தால் நேரம்லாம் கூட்டி மூழ்கி பாருங்கள், அவங்க ஃபுட்பால் மேட்ச் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு செம காண்டாயிடுச்சு. யோ, ஜப்பானில் ஸ்கூல்லேருந்து சொல்லி கொடுக்குறாயா, அவன் டாய்லெட் அவன் க்ளீன் பண்ணணும், அவனுடைய துணிமணி அவன் துவைக்கணும், அவன் வாழ்க்கை எப்படி வாழணும்னு, இங்கே ஸ்கூலில் என்ன இருக்குது, ஸ்கூல் வியாபாரமாக்கி நீ எப்படி வாழணுங்கிறது மட்டும்தான் அவனை சொல்லி கொடுக்குறான், இந்த நாட்டை எப்படி பாதுகாக்கணும் அவனை சொல்லி கொடுக்குறது இல்லைங்கிறத சொல்லியாச்சு. அதனால் நாம் வந்து ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கணும்னா பள்ளி அடுத்த தலைமுறையிலேருந்து நீங்கள் சொல்லி ஆரம்பிங்க. நீங்கள் அதை ஆரம்பிக்காமல் சுயநலமாக மட்டும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தீங்கன்னா திருப்பும் செயின் மாதிரி அது உங்கள் பிள்ளைகளையே பாதிக்கும். அதனால் நம்மளுடைய குரலை இந்த டெல்டா மக்களுக்காக கொடுத்து இந்த மக்களை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியை மேற்கொள்வோம். நன்றி.